ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிக் சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க காடு வெட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ரெண்டே பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes இருக்குது. இந்த படத்தை சோலை ஆர் முகம் அப்படின்றவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் கே சுரேஷ் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு, கம்யூனிட்டி, ஆணவ கொலை அப்படின்ட்டு பல விஷயத்தை பற்றி பேசியிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். தக்ஷாயினி அப்படின்ற ஒரு பொண்ணு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அப்பா ராஜமாணிக்கம், அவர் ஒரு நாட்டுப்புற கலைஞர். அகிலன் அப்படின்ற ஒரு பையன் வேற கேஸ்ட்டை சேர்ந்த பையன். தக்ஷாயினியை லவ் பண்ணுறான். அதை பலவாட்டி அந்த பொண்ணு கிட்ட சொல்லவும் செய்யறான். ஆனா அந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பையன், நீ என்னை லவ் பண்ணலனா எதனா பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், இந்த படத்துல ஒரு காதல் நகரத்துல இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அங்க பெருசா கேஸ்ட் இஷ்யூ எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிராமத்து காதல்னா நிறைய கேஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும், அங்க பல ப்ராப்ளம் இருக்கும், அந்த ஊர் மக்கள் லவ்வையே வேற மாதிரி பார்ப்பாங்க, சிட்டி மக்கள் வேற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இதுல படத்துல காமிச்சது ஒரு 50% வேணா ஓகேன்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து 100% கரெக்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கிராமத்து சைட்லயும் பல வீடுகள்ல லவ்வ வேற மாதிரி பார்க்கவும் செய்யறாங்க, அதே மாதிரி சிட்டி சைட்லயும் அது இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி கிராமத்து சைட்ல ஒரு படிச்ச குடும்பத்தையோ அதே மாதிரி பைனான்சியலாவும் கொஞ்சம் மேல இருக்க ஃபேமிலியில இருக்கவங்க லவ் எப்படி பாக்குறாங்க, அதுவும் வேற கேஸ்ட் பையனை லவ் பண்ணா எப்படி பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல பல இடத்துல கேஸ்ட் பேசிஸா காமிச்சிருக்காங்க, அதை இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி ஆணவ கொலைகளை பத்தி ரொம்ப டீட்டெயில்டாவே பேசியிருக்காங்க. ஆணவ கொலைகள்லாம் எப்படி நடக்குது, ஒரு சில கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த பேரண்ட்ஸ் மேல எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, அதனால எப்படி அவங்க பெத்த குழந்தைங்களே கொலை பண்ற மனசுக்கு வராங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவு காமிச்சிருக்காங்க. பெண்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம், சேஃப்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்றதெல்லாம் பல சீன்ஸ் வச்சு காமிச்சிருக்காங்க. அதுல சில சீன்ஸ் வந்து நமக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சில சீன்ஸ் வந்து ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல சுப்பிரமணிய சிவா நடிச்சிருக்காங்க. நம்ம திருடா திருடி டைரக்டர் அவரு அந்த பொண்ணோட அப்பாவை நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டரை ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஆர் கே சுரேஷ் அவங்க ரோலை ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்து வெளியே போயிருக்காங்க. இந்த படத்துல பல நெகட்டிவ் இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது. டெக்னிக்கல் வைஸும் பெருசா ஸ்ட்ராங்கா இல்ல படம். அதே மாதிரி கேரக்டரைசேஷன் ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு எழுதி இருக்கலாம். பயங்கரமா கேஸ்டன் போர்ட்ரேட் பண்ணி எடுத்தது எவ்வளவு பேருக்கு செட் ஆகும் தெரியல. என்ன சொல்லணும்னா, நம்ம கேரளா படங்கள்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்ல இந்த மாதிரி ஒரு சில டைரக்டர்ஸ் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி படம் எடுத்துட்டு இருக்கும் போது அது எப்படி எல்லாரோட கண்டென்டா மாறும், அது எப்படி பேன் இண்டியா படமா மாறும், அது எப்படி எல்லா மக்களால ஏத்துக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல. இவங்க இப்படியே நாங்க மேல் ஜாதி அப்படின்ட்டு ஒரு 4 பேர் உட்காந்து படம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், நாங்க மேல வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் உட்காந்து படம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் படங்கள் இப்படியேதான் இருந்துட்டு இருக்க போது, புதுசா வேற எந்த கண்டென்ட்டுமே வரப்போறது இல்ல. இதெல்லாம் மாத்தி என்னைக்கு எல்லாருக்குமான சினிமா இவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு திருப்பி தமிழ் சினிமா வளர ஆரம்பிக்கும். இந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா 100க்கு 40 மார்க் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.